ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம தமிழன் எக்ஸ்பிரஸ் சேனலில் என்ன டாபிக்னா பிக் பாஸ் சீசன் ஃபைவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றின ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம தமிழன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பிக் பாஸ் சீசன் ஃபைவ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப நாளாக நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ரியாலிட்டி ஷோ கண்டிப்பாக இந்த ஷோ தான். சீசன் ஃபைவ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்கான டீசர் வந்தது, அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக ப்ரொமோ வந்தது. ப்ரொமோ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்கள் எல்லாருக்குமே இந்த ப்ரொமோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு ஈஸியாக வந்து பிக் பாஸ்னா இதுதான் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ரொமோ. இதில் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரொமோ இது வரைக்கும் வந்ததே இல்லை, எங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கமல் சார் பார்க்கறதுக்கு இந்த ப்ரொமோல ரொம்ப சூப்பராக இருக்காரு, இது வரைக்கும் வந்ததுலேயே பெஸ்ட் ப்ரொமோ அப்படின்னு இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களுமே பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரொமோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமா கண்டஸ்டன்ட் யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டே தான் இருக்கும். மாதிரியும் அவங்கவுங்க கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை வந்து குக் வித் கோமாளிலிருந்து யாரும் வரதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா புகழாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அஸ்வின் இவங்க எல்லாமே படத்தில் நடிக்கிறதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சனால அவங்க அந்த சைட் போயிட்டாங்க. ஸோ பிக் பாஸ்க்கு வரதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா சுனிதா தான் இருக்காங்க. சுனிதா வந்து கண்டிப்பாக குக் வித் கோமாளியில் வந்து வரதுக்கு வருவாங்க, ஏன்னா அடுத்த சீசன்லேயும் அவங்க வருவாங்க. ஸோ புகழ் எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா சுனிதாவை தான் வந்து குக் வித் கோமாளியில் போட்டாகணும். அதனால அவங்க பிக் பாஸ் சீசன் ஃபைவ் வரதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. தொடர்ந்து நிறைய லிஸ்ட் வந்து கண்டெஸ்டன்ட் லிஸ்ட் வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ அவங்கள யார் வரப்போறாங்க அப்படிங்கறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடோட செட்டப் வேலைகள் ரொம்ப சூப்பரா போயிருக்கு. இந்த தடவை நீங்க எல்லாருமே ஒரு வித்தியாசமான பிக் பாஸ் பார்க்க போறீங்க அப்படின்னு பிக் பாஸ் டீமே வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா சீசன் போர் வரைக்கும் இருக்காது. சீசன் போர் வந்து உங்களுக்கு போர் அடிச்சிருக்கலாம் மேபி, ஆனா சீசன் ஃபைவ் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பிக் பாஸா இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் கருத்துக்களையும் தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப சீசன் ஒன் வந்து ஹிட் ஆச்சு, சீசன் த்ரீ ரொம்ப சூப்பர் ஹிட் ஆச்சு, சீசன் ஃபைவ் வந்து ரொம்ப ஹிட் ஆகும், ஏன்னா ஆட் நம்பர்ஸ் எல்லாம் பிக் பாஸ்ல ஹிட் ஆகுதுப்பா அப்படின்னு அவங்கவுங்க கருத்துக்களை வந்து அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. எப்படியோ நமக்கு போர் அடிக்காம இந்த பிக் பாஸ் வந்தா ரொம்ப சந்தோஷம் தான். கண்டஸ்டன்ட்ஸ் வந்து வேக்சினேட் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி அவங்க வந்து குவாரண்டைன் இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க பிக் பாஸ் டீம். ஸோ வந்து எல்லாருமே குவாரண்டைனில் இருக்க போகிறாங்க 20ஆம் தேதியிலேருந்து. கண்டிப்பாக அக்டோபர் 3லேருந்து பிக் பாஸ் சீசன் ஃபைவை நம்ம பார்க்கலாம். இந்த தகவல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் சீசன் ஃபைவ்க்காக யாரெல்லாம் ரொம்ப வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டுருக்குங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.